வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ வர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது பொன்னியின் செல்வன், அத்தியாயம் 1, ஆடித்திருநாள். வேறு சிலர் சோழகுல மன்னர்களின் வீர புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள். அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி, அவன் காவேரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் 64 சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினாள். ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு படை அனுப்பி வெற்றி கொடி நாட்டிய மெய்கீர்த்தியை இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினாள். ஒவ்வொருத்தையும் பாடிய போது அவளை சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள். அவ்வப்போது ஆ ஆ என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கவனித்தாள். தம்பி, வெகு தூரம் வந்தாய் போலிருக்கிறது, களைத்திருக்கிறாய். குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றாள். உடனே பல இள நங்கைகள் நம் வாலிப பிரயாணியை பார்த்தார்கள். அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் இரகசியமாய் பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள். வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புறம் குதூகலமும் பிடுங்கி தின்றன. அந்த மூதாட்டி சொற்படி இறங்கிச் சென்று அவள் தரும் உணவை சாப்பிடலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தான். அப்படி சென்றால் அங்கே நின்ற இளமங்கைமார்கள் பலரும் அவனை சூழ்ந்து கொண்டு பரிகசித்து சிரிப்பார்கள் என்பது நிச்சயம். அதனால் என்ன, அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா? அவர்கள் தன்னை பரிகசித்துச் சிரித்தாலும் அந்த ஒளி தேவகானமாகவே இருக்கும். வந்தியத்தேவனின் யௌவன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற நங்கைகள் எல்லாரும் அரம்பைகளாகவும் மேனகைகளாகவுமே தோன்றினார்கள். ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது. வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வெண்சிறகுகளை விரித்துக் கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் மேல காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஏரிக்கரையில் பலவகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினார்கள். அந்த படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றுக்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூலையை அடைந்தது. அந்த படகில் கூரிய பிரகாசமான வேல்களை ஏந்திய ஆஜானுபாகுவான வீரர்கள் பலர் இருந்தார்கள். நமது மகாதேவ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.